வணக்கம் நேயர்களே. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 5ஆம் தேதி கொண்டாடப்படுது. நம்மளை சுற்றி பசுமையாக மரம் செடி கொடிகளோடு வாழ்ந்தால் மனசுக்கும் இதமாக இருக்கும், நல்ல சுத்தமான காற்றையும் சுவாசிக்க முடியும். சரிங்க, இன்னைக்கு தாம்பா ஃப்ளாரிடாவில் இருக்கிற வசந்தி திரு அவர்களோட வீட்டு தோட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க அப்பா டாக்டர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க இந்தியாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு காலேஜில் லெக்சரராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. விவசாய பின்னணி இல்லாத ஃபேமிலியிலேருந்து வந்த இவங்க எவ்வளோ அழகாக அவங்க வீட்டில் தோட்டம் அமைச்சிருக்காங்கன்றது தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே இந்தியாவோட பழம் காய்கறிகள் எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஒன்று, ரொம்ப விலையாக இருக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்போ தான் நாமே காய்கறிகளையும் பழத்தையும் விளைவிச்சா என்னன்னு எல்லாருக்குமே தோணும். சின்ன சின்ன தொட்டியில் ஆரம்பித்த அவங்களோட தோட்டக்கனவு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு 4 வருஷத்தில் எப்படி ஒரு பெரிய தோட்டமாக மாறியிருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வசந்தி அவங்களோடது பின்புற தோட்டம், அதாவது பேக்யார்ட். இங்கே கம்யூனிட்டி அசோசியேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நாம நினைச்சபடி மரம் செடி கொடிகளை வீட்டோட ஃப்ரண்ட்ல வைக்க முடியாது. ஆனா பேக்யார்ட்ல நமக்கு தேவையான தோட்டத்தை வடிவமைச்சுக்கலாம். பெரிய தொட்டியில விதை போட்டு இவ்வளவு பெருசா இருக்கிற வேப்ப மரத்தை பாருங்க, 3.5 வருஷமா வளர்த்துட்டு இருக்காங்க. நிறைய மல்லிச்செடிகள் பதியம் போட்டு ஒரு செடி பல மல்லிச்செடிகளா ஆக்கியிருக்காங்க. வேப்ப மரத்தை சுத்தி வச்சிருக்காங்க. ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போற ஃபீலிங் இவங்க தோட்டத்தை பார்த்தா நமக்கு வரும். நெருக்க நெருக்கமா தான் பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்காங்க. கரும்பு, பப்பாளி மரங்கள், கொய்யா மரம், இது மெக்சிகன் கொய்யா மரங்க, பப்பாளி மரத்துக்கிட்ட இருந்து ஒரு 200 பப்பாளி கிட்ட ஏற்கனவே பறிச்சிருக்காங்க. மாமரம், பக்கத்துல தக்காளி செடி, இந்த தக்காளி செடியோட காய்ப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, அதனால அது காஞ்சி போச்சு. பக்கத்துல அந்த தொட்டியில பாருங்க, குட்டி குட்டியா புது தக்காளி செடி வருது, விதை போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த லாக்டவுன் காலத்துல அவங்க கடைக்கு இந்த காய்கறி தக்காளி வாங்க கடைக்கு போகவே இல்லையா. வீட்டுல இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிருக்காங்க. பெரிய மாமரம் மண்ணுல நட்டிருக்காங்க, சின்ன மாமரம் தொட்டியில வச்சிருக்காங்க. முடக்கத்தான் கீரைகளை பாருங்க, தண்டு கீரை, கற்பூரவல்லி, அலோவேரா,
துளசி செடிகளை பாருங்க, எலுமிச்சை மரம் பாருங்க, இதோ இது சீதாப்பழம் மரங்க, முருங்கை மரம் பாருங்க, வெற்றில கொடிகளை தரையில படர விட்டுருக்காங்க. எவ்வளோ நிறைய வாழை மரங்கள் வச்சிருக்காங்க பாருங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இவங்களோட தோட்டத்து வாழைக்கண்ணை கொடுத்துருக்காங்க. அந்த வாழை மரங்களும் நல்லா வளர்ந்துட்டு வர்றதா கேள்விப்படுறோம். வியூவர்ஸ், இவங்க தோட்டத்தை பார்த்துட்டு நாமும் இப்படி ஒரு தோட்டம் போடணும்னு ஆசை வருதில்ல? நம்ம ஒவ்வொருத்தரும் 7-8 மரம் வெளியிடுற ஆக்சிஜனை ஒரு வருஷத்தில் சுவாசிக்கிறோம்னு பயோஃபோக்கஸ் மேகசின் சொல்லுது. இந்த பெருந்தொற்று காலத்தில் பகலில் செடி மரங்கள் இருக்கிற பகுதியில் 10 நிமிஷமாவது நடக்கிறது ரொம்ப நல்லது. துளசி செடிகளை வீட்டிலே நம்மளை சுற்றி நடலாம். அதுவும் ஒரு தொண்டு தான், அ சர்வீஸ் டு ஹியூமனிட்டி அண்ட் டு திஸ் வேர்ல்டு. ஏன்னா துளசி செடி நிறைய ஆக்சிஜன் வெளியிடும். அப்படியே மரத்தில் பேர்ட்ஸுக்கு சிறுதானியங்களை வைக்கலாம், அதுங்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு போகுமே. இந்த தோட்டத்தில் காக்காலாம் வராதுங்க, ஆனால் பூனைங்க வரும். அதுக்கு டெய்லி பால் வைக்கலாம். டக்ஸு அணில்களுக்கு வீட்டிலே இருக்கிற பொடி, சப்பாத்தி, இட்லி இப்படி எதை வேணாலும் போடலாம். இப்படி நம்மளால் முடிஞ்ச ஜீவகாருண்யத்தை தொடர்ந்து செய்யலாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம நிலத்தை எப்படி எப்படிலாம் இங்கே மாசு பண்ணுறோம். மரம் செடிகளை வளர்த்து இந்த உலகத்துக்கு தொண்டு செய்வோம். நாமும் உடல் ஆரோக்கியத்துடனும் மன நிறைவுடனும் வாழ்வோம்.